வணக்கம் அண்ட் வெல்கம் டு மார்னிங் பைட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் குட்டி கதை கேட்க சுவாரஸ்யமாக காத்திருப்பீங்கன்னு தெரியும். ஸோ நம்ம நேரடியாக குட்டி கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற வாழ்க்கை வரலாறு மன்சூர் அலிகான் பட்டாவடி அப்படின்ற ஒரு மாபெரும் இந்தியன் கிரிக்கெட்டரை பற்றினது. மன்சூர் அலிகான் பட்டாவடி 1941 வருஷத்தில் இந்தியாவில் பீகார் ஸ்டேட்டில் பிறக்கிறாரு. அவரோட முழு பெயர் நவாப் முகமது மன்சூர் அலிகான் சித்திக் பட்டாவடி. ஸோ ஏன் இவ்வளோ பெரிய பேர் அப்படின்னா, அவர் ஒரு நவாப் குடும்பத்தை சார்ந்தவர். அந்த காலகட்டத்தில் நவாப் ஆட்சிகள் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் மன்சூர் அலிகானுடைய அப்பா ஒரு நவாபாக இருந்துகிட்டு இருந்தார். ஜனவரி மாதம் 5 1941 வருஷம் பிறந்த பட்டாவடி டைகர் பட்டாவடி அப்படின்னு இந்தியர்களால் அன்பாக அழைக்கப்படுறார். இந்த காலகட்டத்தில் தான் கிரிக்கெட் அப்படின்றது இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேட்சாகவே இருந்தது கிடையாது. அதையும் தாண்டி இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷன் ஒரு கிரிக்கெட் டீம் உருவாக்குனப்போ அதை பெருசாக யாரும் பொருட்படுத்தலை. அந்த டீமுக்குள்ளே இருந்தவங்களுக்குள்ளேயே ஒரு டீம் ஸ்பிரிட்டும் ஒரு யூனிட்டியும் கிடையாது. அதனாலேயோ என்னமோ தொடர்ச்சியான பல தோல்விகளை இந்தியன் கிரிக்கெட் டீம் அதோட ஆரம்ப காலத்தில் சந்திச்சிச்சு. அந்த வகையில் நியூசிலாந்து டீம் கூடையும் இங்கிலாந்து டீம் கூடையும் இந்தியா பல தோல்விகளை தழுவிருக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை தான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தது. சிறு வயதிலிருந்தே நவாப் குடும்பத்தில் பிறந்த பட்டாவுடிக்கு கிரிக்கெட் மேலே ஒரு அலாதியான அன்பு. அவரோட 16 வயசில் அவங்க அப்பா போலோ அப்படின்ற ஒரு விளையாட்டு விளையாடும்போது எதிர்ச்சுமா உயிரிழந்துட்டார். அதை தொடர்ந்து மன்சூர் அலி நவாப் பொசிஷனை எடுத்துக்கிட்டாரு. அவர் 9 நவாபாக பதவி ஏற்றுக்கிட்டார். இது இந்திய சட்டத்தின் 26 அமெண்ட்மெண்ட் வர வரைக்கும், நவாப் ஆட்சி காலம் இருந்த வரைக்கும் பட்டாவடி ஒரு நவாபாக இருந்துகிட்டு இருந்தார். பட்டாவடி மின்டோ சர்க்கிள் அண்ட் வெல்ஹாம்ஸ் பாய்ஸ் ஸ்கூல் தேரதுன்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் தான் தன்னோட இளமைக்கால கல்வியை கற்றார். பட்டாவடி தன்னோட அடுத்த கட்ட கல்வியை லண்டனில் இருக்கிற ஹர்ட்ஃபோர்ட்ஷர் மாகாணத்தில் உள்ள லாக்கர்ஸ் பார்க் ப்ரெப் ஸ்கூலில் தான் பண்ணார். அங்கே தான் அவரோட வாழ்க்கையில் ஃப்ராங்க் ஹூவ்லி அப்படின்ற ஒரு கோச்சை அவர் முதல் முறையாக மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. அங்கே இருந்த கல்வி முறையில் ஸ்போர்ட்ஸுக்கு பெரிய முக்கியத்துவம் இருந்ததுனால, ஃப்ராங்க் மாதிரியான ஒரு பெரிய கோச் கிடைச்சதுனாலவும் இளமை காலத்தில் பட்டாவடிக்கு மிகவும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அந்த வகையில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கிரிக்கெட் அப்படின்ற இந்த ஸ்போர்ட்டில் பட்டாவடி தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டார். இது தொடர்ந்து பட்டாவடி வின்செஸ்டர் காலேஜில் அவருடைய பட்டப்படிப்பையும் முடித்தார். 1957 வருஷத்தில் சசெக்ஸ் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் கிளப்பில் 16 முதல் முறையாக கிரிக்கெட் ஆடவும் ஆரம்பித்தார். இதையும் தாண்டி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலையும் இந்தியன் கிரிக்கெட்டராக தன்னைத்தானே என்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கேயும் ஒரு சிறந்த பிளேயராக வெளிவந்தார். இதை தொடர்ந்து அடுத்த 2 அந்த ஸ்கூல் கேப்டனாக பட்டாவடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ வின்செஸ்டர் ஸ்கூலில் அவர் கேப்டன் ஆகி 1068 ரன் எடுத்து அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்டான டாக்லஸ் ஜார்டினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணார் பட்டாவடி. பட்டாவடி இந்தியாவிலே ரொம்பவும் இளமையான ஒரு கேப்டனாகவும் ரொம்பவும் இளமையான ஒரு கிரிக்கெட்டராகவும் நவம்பர் 2018 வருஷம் வரைக்கும் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணார். ரொம்பவே வசதியோடவும் சந்தோஷமாகவும் போயிட்டுருந்த பட்டாவடியோட வாழ்க்கையில் அந்த கோர சம்பவம் 1961 ஜூலை மாதம் 1 நடந்தது. அன்றைக்கு பட்டாவடிக்கு ஒரு ஆக்சிடென்ட். இந்த கார் ஆக்சிடென்ட்டோட விளைவாக பட்டாவடியோட வலது கண் ரொம்பவுமே மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு கண்ணாடி துண்டு அவரோட வலது கண்ணை குத்தியிருந்ததுனால அவரோட வலது கண் பார்வை ரொம்பவுமே மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. அந்த கண்ணால் அவர் எதை பார்த்தாலும் 2 தெரியக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இந்த சூழ்நிலையில் இனிமே பட்டாவடி கிரிக்கெட் விளாட்றது அப்படின்றது நடக்காத விஷயம் அப்படின்னு அவரை சுற்றி இருந்த பலரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனாலும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற வகையில் அடுத்த 6 மாதமே பட்டாவடி திரும்பவும் ஃபீல்டில் இறங்கி ஒரு டெஸ்ட் மேட்சில் இங்கிலாண்டை எதிர்த்து விளையாடினார். இது நடந்தது
இந்த ஆக்சிடென்ட் நடந்த அதே வருஷம் டிசம்பர் மாதம் தான். தன்னோட கண் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு பட்டாவடி விளையாடின முதல் மேட்ச்ல 103 ரன் எடுத்து அந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் சீரீஸை இங்கிலாண்டை எதிர்த்து ஜெயிச்சு கொடுத்தாரு. இதோடு தொடர்ச்சியாக பட்டாவுடிக்கு இந்தியன் கிரிக்கெட்டோட கேப்டன்ஷிப் வழங்கப்பட்டுச்சு. 1962 வருஷம் தி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அப்படின்னு இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷன் இவரை பாராட்டவும் செஞ்சாங்க. இதை தொடர்ந்து 1970 வருஷம் பட்டாவுடி அவரோட கேப்டன்ஷிப்பை விட்டு வெளியில் வந்துட்டு 2 டெஸ்ட் மேட்ச்லேருந்தும் ஸ்கிப் பண்ணார். இதை தாண்டி 1974 வருஷத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீமை மேனேஜ் பண்ணவும் வழிநடத்தவும் பட்டாவடி ஸ்டார்ட் பண்ணார். சிங்கிள் டெஸ்ட் மேட்சில் 6வது ஆளாக இறங்கி ஆடி அதிகமான பால்களை எதிர்கொண்ட இவரோட ரெக்கார்ட் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் ஓவர் கம் பண்ண முடியாமல் அப்படியே தான் இருக்குது. 1968 வருஷம் இந்தியா தன்னுடைய முதல் ஓவர்சீஸ் மேட்சை நியூசிலாண்டை எதிர்த்து ஜெயிச்சாங்க. இதில் பட்டாவடியோட பங்கு ரொம்பவுமே பெருசு. 1964 வருஷம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவருக்கு அர்ஜுனா அவார்டு அப்படின்ற உயரிய அவார்டை கொடுத்து கௌரவிச்சாங்க. இதை தொடர்ந்து அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டும் வழங்கப்பட்டுச்சு. 1968 வருஷத்தில் அவரை விஸ்டன் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அப்படின்ற பட்டம் கொடுத்து பாராட்டமும் செஞ்சாங்க. தன்னோட வாழ்நாளில் 1957 1970 வரைக்கும் சசெக்ஸ் கண்ட்ரியோட கிரிக்கெட் கிளப்புக்கு தலைமை வகித்தார் பட்டாவடி. அந்த காலகட்டத்தில் 3054 ரன் எடுத்து 137 மேட்சில் அப்பியர் ஆகி ஒரு கேப்டனாகவும் அந்த கிளப்புக்கு அவர் திகழ்ந்தார். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த டைகர் பட்டாவடி செப்டம்பர் 22, 2011 லங் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையால் உயிரிழந்தார். அந்த காலத்தில் ஏதேதோ காரணங்களாலவும் ஈகோ பிரச்சனையாலும் பிளவுபட்டிருந்த த இந்தியன் கிரிக்கெட் டீமை ஒன்று சேர்த்து டீம் ஸ்பிரிட்டை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒற்றுமையோட பலத்தை உணர்த்தி அவங்கள வழிநடத்தி சென்றது பட்டாவடி தான். அவர் அன்னைக்கு செஞ்ச சாதனை இன்னைக்கு வரைக்கும் தி இந்தியன் டீமோட டீம் ஸ்பிரிட்டை பார்த்து எல்லாரையும் வியக்க வைக்குது. தன்னோட எதிராளி எப்படி விளையாடினாலும் கிரிக்கெட் ஃபீல்டில் ரொம்பவுமே நேர்மையாகவும் நியாயமாகவும் விளையாடி அவரோட விளையாட்டு திறமையால் மற்றவங்க எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ணவர் பட்டாவடி அப்படின்னே சொல்லலாம். இதையும் தாண்டி அவரோட 21வது வயதில் அவருக்கு நடந்த அந்த விபத்து, அதன் விளைவாக அவரோட கண் சிதஞ்சு போய் ஒரு பார்வை போனதையும் தாண்டி ஒரு சாதனையாளராக பட்டாவடி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பெரிய தூணாக இருந்திருக்காருன்னே சொல்லலாம். இவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம், எந்த பிரச்சனையும் முடிவு கிடையாது, வேறு ஒரு புது ஆரம்பத்துக்கு அது வழிவகுக்கும் அப்படின்றது தான். எந்த நேரத்துலையும் நம்மளோட ட்ரீம்ஸை தேடி ஓடக்கூடிய நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு இருக்கணும். ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்றதுனால பின்வாங்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதையும் தாண்டி எப்பவும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் பலம் அப்படின்றத இந்த உலகத்துக்கு உணர்த்தியிருக்காரு மன்சூர் அலிகான் பட்டாவடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக மன்சூர் அலிகான் பட்டாவடியோட வாழ்க்கை வரலாற்றை கேட்டவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இப்படி ஒரு கிரிக்கெட்டர் நம்மளோட கிரிக்கெட் டீமோட பெரிய அடித்தளமாக இருந்தது நம்ம எல்லாருக்குமே பெருமை அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதையோடு உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை பை.